தளபதி விஜய் இன்னைக்கு பேசின பேச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்க அவருடைய பேச்சு. அப்படி என்ன பேசினாரு அப்படின்னா, நீட் தேர்வு குறித்து தான் பேசினாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் எதனால் நீட் வேண்டாம், நீட்டுனால் என்ன பாதிப்பு, இதுக்கப்புறம் வந்து நீட்டு வேணுமா வேணாமா, அதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே புட்டு புட்டு வச்சுருந்தாரு. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பொலிட்டீஷியனை, ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு துறைக்கு வந்து ஃபிட் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்ற கொஷின்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அவரோட பேச்சை கேட்டதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டீஷியனுக்கு கண்டிப்பாக இவர் ஃபிட் ஆவார் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு வந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல. ஸோ அந்தளவுக்கு அவரோட பேச்சு வந்து ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லி ஆகணும். இன்னும் முக்கியமாக டைரக்டாக பிஜேபியை அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷமே வந்து கல்வி விருதுகள் வழங்கும் இல்லை பண்ணாங்க. பட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பண்ணுற இந்த கல்வி விருதுகள் வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் வந்து விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற இந்த ஒரு கட்சி அப்படின்றதான் முழுக்க முழுக்க 2026 நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படின்ற அவரோட அந்த ஒரு நோக்கம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் எல்லாரையுமே வந்து யோசிக்க வச்சிட்ருக்கு. ஸோ அவருடைய அரசியல் மூவ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாரு. ஸோ என்னுடைய அரசியல் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கொஞ்சம் அறிவுரையும் கொடுத்துருந்தாரு. ஸோ இது எல்லாத்த பற்றியும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பெட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். தளபதி விஜய் இதுக்கு முன்னாடியே வந்து போன வருஷம் கல்வி விருதுகள் வழங்கும் விழா வந்து பண்ணியிருந்தாங்க. பட் போன வருஷம் பண்ணதை விட இந்த வருஷம் பண்ணுற இந்த விழா வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150-200 கோடி வந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர் என்னுடைய சினிமா துறையை விட்டுட்டு நான் முழுக்க முழுக்க மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் பங்கேற்கிற முதல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தார். ஃபஸ்ட்டு ஹாஃபில் June 28 அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய இந்த போதைப் பொருட்கள், அதுக்கப்புறம் மாணவ மாணவிகள் வந்து இந்த அரசியலை வந்து கரியராக சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும், ரொம்ப முக்கியமாக நம்ம நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தார். ரொம்பவே வந்து அந்த வார்த்தைகள்லாம் கவனம் பெற்றுச்சு. ஸோ இன்றைக்கி July 3 பேசியிருக்க இந்த பேச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இந்த நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்தளவுக்கு போராட்டம் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தன்னுடைய கல்வி விருதுகள் வழங்கும் இல்லால நீட் தேர்வை பற்றி பேசுனது ரொம்பவே வந்து வியக்கத்தக்கது. ஸோ நான் கண்டிப்பாக எதிரே பார்க்கலங்க நீட் தேர்வை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்களோ என்னமோ, ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லி ஆரம்பித்தார்னா, நான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை பேசி ஆகணும், அது பேசாமல் போயிட்டேன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீட் தேர்வை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுகிறாரு, ஏழை எளிய மாணவர்கள், அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேத்துக்கு இந்த நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே வந்து பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நிறைய மாணவர்களால் மேலே வர முடியாது, இந்த மருத்துவ படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கனவே அழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பேசியிருந்தார். ஸோ டைரெக்டாகவே வந்து பிஜேபியை அட்டாக் பண்ணி பேசினார். ஸோ என்னுடைய அரசியல் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் தனக்கு என்ன தோணுச்சோ அதை ரொம்ப தெல்ல தெளிவாக பேசியிருந்தார். கிட்டத்தட்ட இந்த தடவை 8 நிமிஷம் தான் பேசியிருந்தார். ஆனால் அந்த 8 நிமிஷமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உன்னிப்பாக கவனிக்க வச்சுச்சு. ஸோ அந்தளவுக்கு நேர்த்தியாக இருந்துச்சு அவரோட பேச்சு. ஸோ அடுத்து என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, இந்த நீட் தேர்வில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 பிரச்சனையை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, கல்வி அப்படின்றது மாநில பட்டியலில் தான் இருக்கணும், அதை வந்து பொது பட்டியலுக்கு 1975 மாநில அரசு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனையாக பார்க்குறேன். அதில் மாநில அரசுன்னு அவர் குறிப்பில்லை, ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இதிலேருந்து இவரோட அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே பாடம் ஒரே தேர்வு அப்படின்றது கல்வி கற்கும் முறைக்கே எதிரானது, முழுக்க முழுக்க
கல்வி அப்படின்றது மாநில அரசுக்கு அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், அவங்களோட உரிமையில் இருக்கணும். ஸோ அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சிலபஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மெயினாக அவங்கவுங்களோட மொழி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மொழியில் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாணவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட் சிலபஸில் தான் வந்து படிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து NCERTக்கு அந்த லெவலுக்கு வைக்கும்போது எப்படி மாணவர்கள் எல்லாருமே பாஸ் ஆவாங்க, இதில் எல்லாருமே வந்து பாதிக்க தானே படுவாங்க, ஸோ அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, மூணாவது முக்கியமானது, மே 5ஆம் தேதி நடந்த இந்த வருஷம் நீட் தேர்வு அப்படின்றது நிறைய முறைகேடு நடந்திருக்கு. ஸோ இது எல்லாருமே நிறைய நம்ம படிச்சிருப்போம், நிறைய நியூஸும் பார்த்துருப்போம். முழுக்க முழுக்க மக்கள் எல்லாருக்குமே இந்த நீட் தேர்வுலேருந்து நம்பிக்கை போயிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார். ஸோ இதனால் இந்த நீட் தேர்வுக்கு என்ன தான்ப்பா தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த நீட் தேர்வுலேருந்து விலக்கு அளிக்கணும். ஸோ தமிழ்நாடு அரசு வந்து சட்டமன்றத்தில் இந்த ஒரு நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்ததை நான் வரவேற்கிறேன் மனப்பூர்வமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக எங்களோட தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு அளித்து இதிலிருந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க பொதுப்பட்டியலில் இருந்து. ஏன் அப்படின்னா, பொதுப்பட்டியலில் இருக்கும்போது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கு தான் அதோட அதிகாரங்கள் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு அதிகாரம் மாநில அரசோட கைக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றதுக்கு, அதாவது பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஸ்பெஷலாக கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து, அதாவது சிறப்பு பொதுப்பட்டியலில் கல்வியையும் அதுக்கப்புறம் சுகாதாரத்தையும் இணைக்கணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தார். ஸோ இவரோட அரசியல் பார்வை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவரோட அரசியல் பாதை, அரசியல் வெளிச்சம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்து வந்து இதுலேயும் முக்கியமாக ஒரு இதை குறிப்பிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா, இவரோட தெளிவு எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய இந்த நீட் தேர்வு, அதாவது இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வை உங்களுடைய எய்ம்ஸ், ஜிப்மர், ஜிபிஐ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வச்சுக்குங்க, எங்களுக்கு வேணாம் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார். ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இவரோட அரசியல் தெளிவு அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ ஒரு தலைவன் ஒரு மக்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்றது இதிலிருந்து தெரியுது. ஸோ இவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உச்சம் பெறுவார் அரசியலில் அப்படின்றதில் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு. இதையும் தாண்டி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு வேணாம் அப்படின்றத நான் ஒரு சஜஷனாக தான் வைக்கிறேன். இது நடக்குமான்னு தெரில, அப்படியே நடந்தால் கூட இங்கே நிறைய பேர் நடக்க விடமாட்டாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார். ஸோ இதிலிருந்து தெரியுது விஜய் அண்ணா எவ்வளோ தெளிவாக வந்து தன்னுடைய அரசியல் பாதையில் வந்து பயணிக்கிறாரு அப்படின்றது. ஸோ இதை சொன்னதுக்கு விஜயனாக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து வாழ்த்தும் நன்றியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் வந்து பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாரு. ஸோ இந்த நீட் தேர்வை வந்து எதிர்க்கிறாரு. முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படின்றதில் விஜய் தெளிவாக இருக்காரு அப்படின்றதில் வந்து நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன். மாணவ மாணவிகள் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது வருத்தம் அளிக்குது. ஸோ மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் தர மாதிரி நீங்கள் பேசியிருக்கலாம், இந்த மாதிரி பேசுனது தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நீட் தேர்வில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்குலையதை இதை வந்து நாங்கள் திருத்திக்கிறோம், ஆனால் வந்து முழுக்க முழுக்க நீட் தேர்வுலேருந்து விலக்கு அளிக்க முடியாது, நீட் தேர்வை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம தமிழ்நாட்டில் திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், தேமுதிகவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாமக இன்க்ளூடிங் எல்லாருமே வந்து இந்த நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நீட் தேர்வை ஆதரிக்கிற ஒரே ஒரு கட்சி எது அப்படின்னா பிஜேபி மட்டும்தான். ஸோ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஒரு சட்டம் கொண்டு வரீங்க, ஒரு தேர்வு கொண்டு வரீங்க, அதில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் இறங்கி போராடுறாங்க. இது வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போராடிட்டு இருக்கும்போது ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்காக தான் நீங்கள் நடத்துகிறீங்க, அப்போது மக்களே வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை எதுக்காக கையில் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் மக்களுக்காக இதை இதெல்லாம் எதுவுமே பண்ணல, உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது, அதனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது. ஸோ மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீட் தேர்வு வேணுமா வேணாமா? இந்த நீட் தேர்வில்
எல்லாரும் போராடினா நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலுக்கு வேணாம் அப்படின்றதில் விலக்கு அளிப்பாங்களா அப்படின்றது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்டடான விஷயங்கள், நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து பார்க்குறேன். நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வேண்டாம், நிறைய மாணவர்கள் உயிர் போயிட்டுருக்கு. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை.